அது யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் கிட்டே கேட்குறான். இப்போ HDFCயாக இருக்கலாம், SBIயாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வெறும் கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸில் கம்மியான இன்கம் டிக்ளேர் பண்ணி டேக்ஸே பே பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில், நீங்கள் ஒரு 20 lakhs கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. டிவிஎன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகமது அஷ்ஃபக். நான் ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கிறேன். சென்னையில் கடந்த 10 வருடங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அனைவருக்கும் ஒரு காமனான ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கம் டேக்ஸில் எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் வருது, அவங்க என்னென்ன மாதிரி டூல்ஸ் வச்சுருக்கிறாங்க, அதை வந்து எப்படி அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி கீ இண்டிகேட்டர்ஸ் இல்லை கீ ஒரு டூல்னு சொன்னோன்னா ஏஐஆர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் எப்படி என்றால், சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் இதை வந்து ஃபைல் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு கட்டாயம். உதாரணத்துக்கு பேங்க்ஸ், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கிரெடிட் கார்டு கம்பெனிஸ், இல்லை நம்மளோட சப் ரெஜிஸ்டர், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிற இடத்துல அவங்க அந்த மாதிரி ஒரு சில ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதன்படி அவங்க அதை வந்து இன்கம் டேக்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போது ஒரு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும். நீங்கள் வந்து இப்போது அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணுவீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க. இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு 10 lakhs, 10 lakhs, 10 lakhsக்கு மேலே நீங்கள் ஐதர் டெபாசிட் பண்ணீங்க இல்லை நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் அந்த குறிப்பிட்ட பேங்க்கை இன்கம் டேக்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனாக ஃபைல் பண்ண சொல்கிறோம். அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு SBIயில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அதில் போய் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் போய் டெபாசிட் பண்ணுறீங்க. ஒரே ஷார்ட்டாக 10 lakhs பண்ணலைனாலும் 50,000, 20,000 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் பண்ணி நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பண்ணுவீங்க. அது வந்து பேங்க் என்ன பண்ணுவா, அந்த ஃபுல் இயர், அதாவது April 1st 31st March, அந்த ஃபுல் வருடம் முடிகிற வரைக்கும் டோட்டல் பண்ணி டோட்டலாக 10 lakhs, 10 lakhs மேலே கிராஸ் ஆகியிருந்தால், அந்த மாதிரி எந்தெந்த அக்கௌண்ட், எந்தெந்த கிளையண்ட்டோ இல்லை எந்தெந்த கஸ்டமரோடது 10 lakhs மேலே கிராஸ் ஆகிருக்கோ, அது மொத்தமாக இன்கம் டேக்ஸ்க்கு அவங்க இன்ஃபர்மேஷன் இது கொடுத்துருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரிட்டர்ன்ஸ், அந்த குறிப்பிட்ட நபர் அவரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இந்த கேஷ் அவங்க டெபாசிட் பண்ணதுக்கு அவங்களுக்கு சோர்ஸ் எப்படி வந்தது, அவங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது ஒரு வித்ட்ரா பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க இன்கேஸ் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேஷாக அவர் டெபாசிட் பண்ணுறாங்களா, அது எப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரெண்டு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு மிஸ்மேட்ச், அதாவது நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க கேஷு, ஆனால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இது இந்த ட்ரான்சாக்ஷன் உங்கள் கணக்கில் காட்டலை அப்படின்னா, உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸு, அது என்ன ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இது ஒன் ஆஃப் தி ட்ரான்சாக்ஷன்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க எல்லா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அதில் எல்லாமே ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அந்த மந்த் எண்ட் முடிஞ்ச அப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிட்ட அப்புறம் அவங்க அதை பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட் அவங்க பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கேஷாக போய் கட்டுவாங்க பேங்க்கில். இப்போ அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறான், கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் ஒரு வருடத்துக்கு 2 lakhs, அதாவது 2 lakhs கிரெடிட் கார்டு பேமெண்ட் நீங்கள் வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா அது யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் கிட்டே கேட்குறான்.
இப்போ ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், எஸ்பிஐயாக இருக்கலாம், இல்லை கோட்டக் பேங்க், எந்த பேங்க்கோடு இருந்தாலும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இன்கம் டேக்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணுவீங்க மந்த்லி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கார்டில் ஒரு பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh, 1.5 lakhs அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மந்த் அதை கட்டிடுவீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க, இது ஒரு ரொட்டேஷனாக நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு 1 lakh அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு அது 12 lakhs ஆயிடுது. ஸோ நீங்கள் 12 lakhs கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் 12 lakhs கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, ஸோ நீங்கள் அதுக்கு மேலே இன்கம் நீங்கள் சம்பாரிச்சா தான் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வெறும் கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ்லேயே கம்மியான இன்கம் டிக்ளேர் பண்ணி டேக்ஸே பே பண்ணல அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு உண்டு. இது ரெண்டாவது வந்து. மூணாவது இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ், ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐதர் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலாம், இல்லை நீங்கள் விற்பீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த வாங்குறது பையிங் ஆர் செல்லிங், கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், 30 lakhs த்ரெஷோல் லிமிட்டாக வச்சுருக்கலாம். 30 lakhsக்கு மேலே இங்கே எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகுதோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அது எல்லா ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்னிஷ் பண்ணுறது கட்டாயம். 30 lakhs அபவ் டோட்டல் வேல்யூ, அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, ஒரு பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன், அந்த ட்ரான்சாக்ஷன் வச்சுட்டு அந்த பையர் செல்லர் ரெண்டு பேருக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். உதாரணத்துக்கு இவர் மிஸ்டர் ஏ வந்து ஒரு 50 lakhsக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் மிஸ்டர் ஏ வந்து அவரோட இன்கம் டேக்ஸ் கணக்கில் அது காட்டுறாரா, அந்த சேல் ப்ரொசீட்ஸ் காட்டிட்டு அது உண்டான டேக்ஸை பே பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணும். இப்போ மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் நடவடிக்கை எப்படி எடுக்கும், அது இன்கம் டேக்ஸ்க்கு தனியாக அவங்க ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கிறத பேஸ் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் இமீடியட்டாக நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்ககிட்ட இருக்கும், அவங்களா வந்து குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு நோட்டீஸ் உங்களை அனுப்பலாம். பட் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ஒன்று, இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் வரோம்னா நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன்ஸை ரிட்டர்னில் டிக்ளேர் பண்ணுறது பெட்டர். டிக்ளேர் பண்ணல அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்போ வேணால் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். நோட்டீஸ் வரல, நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டோம், நம்மளுக்கு நோட்டீஸ் வரல அப்படின்னா நம்ம வந்து சேஃபுன்னு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் டவுன் த லைன் கூட அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அப்போது கூட அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக இது வரைக்கும் 3 types ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். 4th type ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பார்த்தோன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் கோவிடுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் நல்லா ஒரு பூமாக போயிட்டுருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 lakhs, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சிஸ் கிட்டேருந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. கேதர் பண்ணிட்டு அது ஒரு டூலாக அவங்க வந்து அதை மானிட்டரிங் பண்ணி அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் இதை டிக்ளேர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 4th type ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஆயிடுது. 5th type ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸு நீங்கள் வந்து 1 lakh rupees, அதாவது 1 lakh rupees ஒரே கம்பெனியோட ஷேர் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து டிக்ளேர் பண்ணணும் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு. ஸோ இதே வந்து இன்கம் டேக்ஸ் எப்படி கோரிலேட் பண்ணுறாங்கன்னா, உங்களோட இன்கம் ப்ளஸ் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி ஷேர் 50 lakhsக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம்மு இல்லை உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிலேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்தால் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இப்போது இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து கரெக்டாக அதை மானிட்டரிங்கு பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன்ஸில் டிக்ளேர் பண்ணணும். இப்போ இந்த எல்லா ட்ரான்சாக்ஷன் நான் சொன்ன ட்ரான்சாக்ஷன்ஸில் ஏஆர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன், அது வந்து அந்த குறிப்பிட்ட ஏஜென்சிஸ், அதாவது ஐதர் பேங்க் ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி ஆர் நம்ம சப் ரெஜிஸ்ட்ரார் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ரிட்டர்னில் அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட பேன்லேயே கூட நம்ம அதை வியூ பண்ணலாம். நம்மக்கிட்ட ஃபார்ம் 26A அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மில் ஏஆர் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் உங்களோட ஏதாவது ட்ரான்சாக்ஷன் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸில் அதை கிளைம் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி டோட்டலாக வந்து இப்போ நம்ம 5 types of transactions மேஜர் டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்குறோம். இது விட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதர் வேஸ் அண்ட் மீன்ஸ் கூட இருக்குது. அவங்க தனியாக அதுக்கு ஒரு டூல்ஸ் வச்சு அதை வெரிஃபை பண்ணுறாங்க. பட் ப்ராடாக இந்த 5 types of transactions நம்ம மானிட்டரிங் பண்ணி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது பெட்டர். ஸோ நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் டெபாசிட் இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மோர் தேன் 10 lakhs. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு வருடத்தில் 10 lakhs நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் மோர் தேன் 2 lakhs இன் அ இயர். சிங்கிள் பேமெண்ட் இயரில் மல்டிபிள் பேமெண்ட்ஸ் ஆயிருந்தால் கூட அந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்க க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் மோர் தென் 30 lakhs. 30 lakhsக்கு மேலே நீங்கள் ஐதர் ஒரு ப்ராப்பர்ட்டி பையிங் ஆர் செல்லிங், நீங்கள் அதை வந்து அக்கௌண்ட்டில் கொடுக்குறீங்க பேமெண்ட் இல்லை கேஷாக கொடுக்குறீங்க அது செகண்டரி. ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 30 lakhs வேல்யூக்கு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுது. ஃபோர்த் பாயிண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு 2 lakhs ஆர் அபவ். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு வருடத்தில் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இன்கம் டேக்ஸ்க்கு போயிடுது. ஃபிஃப்த் பாயிண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர், ஒரு கம்பெனியோட ஷேர் 1 lakh rupees ஆர் அபவ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிடுது. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் க்ரைட்டீரியாவும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, நம்மளுக்கு அதோட சோர்ஸஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில், நீங்கள் ஒரு 20 lakhs கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் உங்களுக்கு அதை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், சப்போர்ட்டிங் இன்கம் உங்களுக்கு கோரிலேட் ஆகணும். இன்கேஸ் கோரிலேட் ஆகலை அப்படின்னா ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் மேலே டேக்ஸ் அண்ட் பெனல்ட்டி லெவி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ, நன்றி.